வணக்கம் நண்பர்களே, பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த அலாட்டட் லிஸ்ட்டு வந்திருந்தது. இந்த அலாட்டட் லிஸ்ட்டில் ஒரு 2108 பேர்த்துக்கு வந்து கல்லூரிகள் வந்து அலாட் செய்யப்பட்டிருந்தது. இப்போது இவங்களுக்கான தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் அலாட்மெண்ட் ஆர்டர், அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கும் நமக்கு இப்போ வெப்சைட்டில் வந்துருச்சு. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா tnmedicalselection.net அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ளே வந்துருங்க. இதில் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற டேப் குள்ள வந்துட்டு நீங்க கீழே அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டே வாங்க. இந்த லிங்க் வந்து ஆல்ரெடி நமக்கு எனேபிளா தான் இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார் பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் 2021-22 செஷன் அலாட்மெண்ட் ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்ட்டு இருக்கும். என்னடா இது, நம்ம செல்ஃப் ஃபினான்சிங் தானே போட்டோம், இதனால் கவர்மெண்ட் காலேஜஸ்னு இருக்கு, இந்த லிங்க்ல போனா எப்படி நம்ம அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கலாம். பட் ஆனா இந்த லிங்க்ல தான் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து இருக்குது. இதை நான் வந்து வெரிஃபை பண்ணிட்டேன். இந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு லாகின் இருக்குது இல்லையா, இந்த லாகின் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் சைன்இன் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங் கல்லூரியில் உங்களுக்கு எங்கே சீட் அலாட் ஆயிருக்கோ, அதாவது இந்த லிஸ்ட்டில் யார் யாருக்கெல்லாம் வந்து சீட் வந்து இங்கே அலாட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லிங்கில் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போயிட்டு சைன்இன் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஆனது இருக்கும். அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் கல்லூரிக்கு போயிட்டு ரிப்போர்ட்டிங் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் யாருமே கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இந்த இடத்துல கவர்மெண்ட் காலேஜஸ்னு இருக்கு, இதில் எப்படி செல்ஃப் ஃபினான்சிங் ரிசல்ட் வரும்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இந்த லிங்க்கில் தான் நமக்கு செல்ஃப் ஃபினான்சிங் கல்லூரியோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்குது. ஸோ அதனால் இந்த லிங்க்குள்ளே வந்து எல்லாருமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதில் நீங்கள் சைன் இன் பண்ணி உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சைன் இன் பண்ணன உடனே உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரில் உங்களுக்கு அவங்க காலேஜுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க, அதாவது 14/3/2022 வரைக்கும் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த ஷெடியூல்லையே அவங்க விட்டுருந்தாங்க. எஸ் பர் த ஷெடியூல் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் 8ஆம் தேதி வந்திருந்தால் 11ஆம் தேதி நம்ம ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் நமக்கு ரிசல்ட்டே லேட்டாக தான் வந்தாங்காட்டி நம்ம 14/3/2022 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நம்ம எந்த கல்லூரி நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த கல்லூரியில் போயிட்டு நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம அட்மிஷனாக போட்டுக்கணும். இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய விதமான கோர்ஸ் வந்து அலாட் ஆயிருக்கும். செல்ஃப் ஃபினான்சிங் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 கோர்ஸ் தான் இருக்கு. ஒன்று வந்து பிஃபார்ம், இன்னொன்று வந்து பிஎஸ்சி நர்சிங்கில் மேல், பிஎஸ்சி நர்சிங்கில் ஃபீமேலு, அடுத்தது பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி, அடுத்தது பேச்சுலர் ஆஃப் அக்குபேஷனல் தெரப்பி. ஸோ டோட்டலாக 5 கோர்ஸ் தான் இருக்கு. பிஎஸ்சி நர்சிங்கில் மேல் ஃபீமேல்னு 2 வரும். இது வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். நீங்கள் ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா அந்த ஹாஸ்டல் ஃபீஸு, ஃபுட் அண்ட் ஹாஸ்டலுக்கு ஃபுட்டுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து கல்லூரியில் கேட்டுக்கணும். இந்த ஃபீஸ் தான் நமக்கு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இருந்தாலும் நிறைய செல்ஃப் ஃபினான்சிங் கல்லூரியில் இந்த ஃபீஸை விட கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபீஸ் எதுக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குவாங்க. பட் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது நமக்கு இந்த ஃபீஸ் தான். அதனால தான் இந்த கல்லூரிகள் எல்லாம் நீங்கள் சாய்ஸில் போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கல்லூரியிலும் நீங்கள் நல்லா என்கொயரி பண்ணிவிட்டு கவுன்சிலிங்கில் சீட் எடுத்துகிட்டு வந்தால் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கேட்டுட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். பட் எனிவேஸ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது நமக்கு இந்த ஃபீஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் போயிட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ இதர செலவுகள் ஏதாவது இருக்கும், இந்த ஃபீஸை தவிர்த்து வேறு ஏதாவது யூனிஃபார்ம் அந்த மாதிரி ஏதாவது இதர செலவுகள் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கும் கொஞ்சம் அமௌண்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு, எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணுறதுமே பார்த்தோம் அப்படின்னா 14/3/2022 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கல்லூரியில் போய் ரிப்போர்ட் பண்ணுறதும் நம்ம 14/3/2022 அன்றைக்கோ அல்லது அதுக்கு முன்னாடியோ போய் ரிப்போர்ட் பண்ணிடணும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், உங்களோட ஆல் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் ஒரிஜினல்ஸு ப்ளஸ் 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பியோட நீங்கள் எந்த கல்லூரி ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த கல்லூரிக்கு உங்கள் ஃபீஸ் எடுத்துக்கிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அட்மிஷன் போட்டு உங்களோட கோர்ஸை உறுதிப்படுத்திக்குவாங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.